பிரச்சனை கேளுங்கய்யா. கேளுப்பா. ஐயா, மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது எதையுமே தேர்றது கிடையாது. ஆனால் ஒரு கஷ்டம் வந்தவொடனே நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ நல்லா இருக்கும்போது இது யோசிக்கவே மாட்டாங்க. இது என்ன காரணம் ஐயா? இருக்கு ஆசைப்பா. இப்போ இந்த ஓடி ஓடி இஷ்டத்துக்கு வாழ்வாங்க, இங்கே சம்பாதிப்பாங்க, அங்கே சம்பாதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வயசு இருக்கிற வரி வயசு போனோடனே வீட்டாண்ட உட்காந்துப்பாங்க, என்னம்மா எப்படி பார்க்குற, எதுக்கு இருக்கிறது, என்னை கூப்பிட மாட்டேன்றான் ஏம்மா, யார் யாரோ போகிறாங்க, என்னை இட்டும் போக மாட்டேன்றானே அப்படின்வாங்க. ஏன், இனி நம்ம உதவாத போயிட்டோம், இனி வாழ்க்கையில் நமக்கு ஆதரவு இல்லை, அதனால் செத்து போனோம் அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரி இவ சம்பாதிக்கிற வரைக்கும் நான் திறமசாலின்னு நினச்சிக்கிறேன், அந்த இது போன உடனே நான் முட்டாள் ஆகிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் மனதிடம் இல்லாமல் வாழறது காரணம். மனதிடத்தோடு வாழணும்னா தான் தனக்குள்ளே அடங்கி இருந்தால் மனதிடத்தோடு வாழ்வோம். தான் உலகத்தில் பாயும்போது மனதிடம் போயிடும். சொல் அடுத்த. இப்போ கோயிலில் உள்ள சிலைக்குங்க மாலை போடுறாங்கய்யா. மனிதர்களுக்கு விசேஷ நாள், அதாவது கல்யாணம், அந்த காட்சி பண்ணுறப்ப ஒரு மாலை போடுறாங்க. சரி. திருப்பி இறந்து போயிடறாங்க. இறந்த பின்னாடியும் மாலை போடுறாங்க. சரி. அந்த ஆன்மா அவரை விட்டு போயிடுச்சு. சரி. ஆனால் அப்புறம் மாலை போடுறாங்க, ரோடு பூரா தூவிட்டு போயிடுறாங்க. சரி. அதை மனிதருக்கு, அதாவது பிணத்துக்கு மாலை போடுறது சரிங்களா ஐயா? அதாவது செத்தவங்களுக்கு மாலை போடுறது சரிங்களா? வாழ்ந்தவங்களுக்கு மரியாதை செலுத்துறது மாலை போடுறது. கல்யாணம்ன்றது அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக மாலை போடுறது. கல்யாணத்துக்கு வந்தவனுக்கு இல்லாமல் மாலை போடுறான், மாப்பிள்ளை பொண்ணுக்கு தான் மாலை போடுறான். அதனால் வந்தவங்களுக்கு இவங்க தான் திருமண தம்பதினு காட்டுறதுக்காக மாலை போடுறது. இதை தான் சொன்னார் பட்டினத்தார், முதற் சங்கு அமுது ஊட்டும், இடை சங்கு நல் விலங்கு கூட்டும், கடை சங்கு அம்புட்டோ இம்புட்டோ அது ஊதும்ன்றார். ஒரு மனுஷனுக்கு மூணு வாட்டி பால் ஊற்றுறோம், பிறந்த உடனே ஒரு வாட்டி பால் ஊற்றுறோம், அது அமுதமாக, தாய்ப்பால் கொடுக்கறது அமுதமாக. கல்யாணம் காசி பண்ணி ரெண்டு பேரும் சேர்க்கும்போது நல் விலங்காது, அவனே அவனுக்கு விலங்கு போட்டுக்கிறான், நல் விலங்கு பூட்டும், இடைச்சங்கு நல் விலங்கு பூட்டும், அப்போ பாலும் பழமும் கொடுப்பான். கடைசி காலத்தில் போக போகிறான், அப்போ பால் ஊற்றுவான், சித்தப்பா வந்துக்கிறாரு, பொண்ணு வந்துக்குது, அண்ணன் வந்துக்கிறாருன்னு பால் ஊற்றுவான். அப்போது அந்த சங்கு வந்து தப்பனாலும் தப்பும் போனாலும் போகும். அதனால் சொல்கிறாரு, கடை சங்கு அம்புட்டோ இம்புட்டோ அது ஊதும் அப்படின்ட்டு. அப்போது மூணு வாட்டி சாவு பண்ணுக்கு ஏன் போய் பால் ஊற்றணும், செத்துப்பாப்பாரு அவனுக்கு போய் பால் எதுக்கு ஊற்றணும், இது முறை. அதனால் செத்தவனுக்கு மாலை போடுறது முறை, மரியாதைக்கு. ஆனால் செத்துட்டு உடனே கூத்தாடுறது முறை இல்லை, அது அகங்காரம். சரிங்க. இன்னொரு கேள்விங்கய்யா, இப்போ இறந்த ஆன்மா மேலே போயிருதுங்கய்யா. எங்கே மேலே போகுது? இல்லை சொல்கிறேன், ஒரு ஐதீகம் முறைப்படி சொல்கிறாங்கய்யா. அப்போ அவங்க செத்தவனே அந்த எள்ளு தண்ணி இதை இறச்சிட்டு போகிறாங்கய்யா. இறச்சிட்டு போயிட்டு திருப்பி அவங்க நம்ம இறந்த பின்னாடி அவனை யாராக வந்து அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா பார்க்கணும் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்கய்யா. அப்போ அந்த ஆன்மா வந்து பார்க்குமா? அப்போ அந்த சுடுகாட்டுக்கு போன அந்த பொணம் வந்து அந்த எள்ளும் அந்த தண்ணி அதையும் எடுத்துகிட்டு வருமா? எங்கே எள்ளு தண்ணி, எந்த பொணத்துக்கு எரிச்சாங்க? இல்லை போகும்போது இறச்சிட்டு போகிறாங்க, எள்ளு போகும்போது எள்ளு தண்ணி இறக்க மாட்டாங்க. செத்துட்ட பிறகு அந்த வீட்டில் வந்து பயம் புத்துது, கனவு வருது, பயமாக இருக்குது படுக்கிறதுக்கு, செத்தவங்க வராங்க அப்படின்னும் போது எள்ளு தண்ணி இறச்சா வரமாட்டாங்கன்றதுக்காக எள்ளு தண்ணி இறக்கிறாங்க. செத்து போனவனுக்கு வெத்தலை பாக்கு பொறி தான் போட்டுன்னு போவாங்க, எள்ளு எல்லாம் போட்டுன்னு போக மாட்டாங்க. எங்கே எள்ளு போட்டு போகிறாங்க? எள்ளு தூக்கிட்டு போகலாம், எள்ளு எல்லாம் தூவ மாட்டாங்க, நெல் தான் தூவாங்க, நெல் பொறி. இல்லை இந்த ஆன்மா வந்து பார்க்கணும்னு சொல்கிறது உண்மைங்களாங்க? அது மூணு நாள் வரைக்கும் பார்க்கும். அப்படிங்களா? ஆமாம். இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, ஒருத்தர் செத்து போயிட்டான், உடல் கிடக்குது, ஆனால் அதை போய் சொந்தக்காரெலாம் போய் அந்த உடலை பார்க்குறாங்க, செத்து போயிட்டான், இங்கேருந்து தூக்கிட்டு போனோமேனிட்டு. ஆனால் அந்த செத்த உடலில் இருந்ததால் அந்த ஆன்மா அந்த உடலை பார்க்கும், ஆனால் அங்கே இருக்கிறவனுக்கு ஆன்மா தெரியாது. அது மாதிரி உயிர் போன எல்லாருக்குமே அந்த ஆன்மா வந்து அதை பார்த்து பார்க்கும். அது மூணு நாள் டைம் இருக்கு. ஆமாம், அந்த நினைவு மறையிற வரைக்கும். இப்போ ஒரு அடிபட்டு போச்சுன்னு வச்சு, ஒருத்தர் போய் திட்டிப்புட்டான் ஒருத்தன்னாக்கா, மூணு நாளைக்கு உனக்கு அறுவறுப்பாகுது, அவன் திட்டிட்டானே திட்டிட்டானேன்னு. அப்புறம் நாலாவது அடப்பட அவன் திட்டிப்புட்டான் அப்படின்னு மறைஞ்சு போலையே. அந்த மாதிரி அந்த ஆன்மா வந்து அந்த மூணு நாள் பொறுத்து என்ன பண்ணிட்டோம், 16 நாள் காத்திருக்கும், மூணு நாள் அந்த உடலுக்காக ஏங்கிக்கு நிற்கும், 16 நாள் காத்திருக்கும்,
பதினாறாவது நாள் அந்த காரியம் முடிஞ்ச உடனே அது வேற உடலை எடுத்துக்கும். சொல்லு. தியானம், அதாவது தியானம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆசனத்தை ஒவ்வொரு தியானம் இருக்கீங்க. தியானம் பண்றப்ப இப்ப கூட்டமா தியானம் பண்றாங்க நிறைய இடத்துல, கூட்டமா அந்த ஆன்மீக பாதையில கூட்டமா தியானம் பண்றாங்க, தனிமையா தியானம் பண்றாங்க. இதுல தியானத்துல தனிமையா பண்றது நல்ல கரெக்டாங்கயா இல்ல கூட்டமா பண்றது கரெக்டாங்கயா? கோயிலுக்கு கூட்டமா போறாங்க தெரியுமா, யாராவது சாமி கும்பிட முடியுமா? இல்லைங்க. வண்டுகிறோம் போகிறோம்னு பாத்துக்கிட்டு தான் இருப்போம், சாமி அவனும் கும்பிட மாட்டான். அதே மாதிரி கூட்டமா கூடி தியானம் பண்றான் தெரியுமா, அவன் பக்கத்துல இருக்கிறவன் பண்றானா சரியா பண்றானா, அக்கத்துல இருக்கிறவன் சரியா பண்றானான்னு பாத்துக்கிட்டு தான் உட்காந்து பண்ற தியானம் பண்ண மாட்டான். தனிமையில் தியானம் பண்ணுறது தான் தியானம். அதனால சொன்னார் அழுகணி சித்தர் சொல்கிறார், தியானம்ன்றது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதர் பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேளையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாறேன். இது எப்படி பண்ணணும்னா, இது வந்து முத்து முகமா, இந்த முகம் அவ்வளோ அழகான முகம், அதில் இது முச்சந்தி வீதியா, இந்த வீதியில் மூச்சை அடக்கிட்டு மேலே பாடுற விளக்கு எரியும் அது அம்பால் எரியுறதுடா, அதை பார்த்து தியானம் பண்ணுற அதான்டா தியானம், கூட்டத்தில் கும்மால் அடிக்கிறது தியானம் இல்லைடான்ட்டான். அதெல்லாம் வந்து சும்மா ஊர் பார்க்கறதுக்காக கோயிலுக்கு போ கூட்டம் கூட்டின்னு போகிறது, கூட்டம் ஊர் உலகம் தெரிஞ்சதுக்காக கூட்டமாக உட்கார வச்சு தியானம் பண்ணுறது, ஒரு ஆயிரக்கணக்கில் உட்கார வச்சு தியானம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆடம்பரத்துக்கு பண்ணுறது. உண்மையான தியானம்னா நீ பண்ணுறது அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது, தனித்து பண்ணணும், அதான் தியானம். சொல்லு. சித்தர்கள் வழியில் செல்வதற்கு, அதாவது நம்ம சித்தர்கள் வழியில் செல்வதற்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்த வயதுலையாக நமக்கு இங்கே வர வேணும்? 15 வயசில் வரணும். சரிங்க. இது கரெக்டாக எந்த வயசுலேருந்து கரெக்டாக 15 வயசுலேருந்து வரணும், அதுக்கப்புறம் நம்ம அதை கடைப்பிடிக்கிறது அது ஸ்டேஜ் இருக்குதுமா? 15 வயசுலேருந்து அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்தா 45 வயசில் அவனுக்கு முழுமை தெரியும். அந்த முழுமை தெரிஞ்ச பிறகு அவன் வேறு எதுலேயும் ஈடுபட மாட்டான். இப்போ முன்காலத்துலலாம் குருகுலம்னு வச்சுருப்பாங்க. அந்த குருகுலம்ன்றது என்ன அப்படின்னா, ஊரை விட்டு தனித்து இருக்கும் குரு இருக்கிற இடம், அந்த இடத்துல போய் இவனை சேர்த்துருவாங்க. ஒரு பையனை சேர்த்துட்டா அவனுக்கும் பல விதமான ஆசைகள் இருக்கும் இல்லையா, ஆனால் அங்கே எத்தனை போய் சேர்த்த பிறகு அவன் குருவுக்கு பணிவிட செய்யணும், சாப்பாடு செய்யணும், சொல்லி பொறுக்கணும், குரு துணி துவைக்கணும், அப்புறமா பாடமும் பண்ணணும். இதை தொடர்ந்து 12 வருஷம் பண்ணும்போது அவனுடைய மனம் மறுத்து போயிடும். அவன் ஊருக்குள்ளே வந்தானாலும் எந்த ஆசைக்கும் அவன் அடிமையாக மாட்டான். ஆனால் ஊருக்குள்ளவே ஊரை பார்த்து வாழறவனுக்கு எல்லா ஆசையும் வரும். அவன் 100 வருஷம் அந்த பாதையில் போனால் கூட அவனால் போக முடியாது. அதனால் மனம் கட்டுப்படணும். கட்டுப்படணும்னு சொன்னால் அவன் சீரான பாதை தெரிஞ்சு பயணம் பண்ணணும், அவனுக்கு தான் அது சாத்தியம். அது ஒரே இலக்கு. இப்போ இந்த மார்வாடி சில பார்த்துருக்கீங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரனுடைய பசங்க இந்த ஞானத்துக்கு போயிடும். இந்த ஞானத்துக்கு போகும்போது முன்னால் வந்து எல்லா நகைகளும் அதுக்கு கூட்டிடுவாங்க. அந்த ஞானத்துக்குள்ளே புகுந்த உடனே பசங்க, சின்ன சின்ன பசங்க, 10 வயசு, 12 வயசு, 15 வயசு, அந்த நகைகள், அது கூட்டியிருந்த நகையெல்லாம் கைட்டி 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 விசிறி அடிப்பாங்க இந்த பசங்க. அப்போது என்ன அர்த்தம், அதனுடைய மனசில் இந்த பொருள் மேலே பற்று இல்லை, அதனால் அது தேவையில்லைன்னு தூக்கி போட்டுச்சு. இவன் 100 ரூபாய் தாரம் தொட்டான்னா 3 நாள் போய் அங்கே தேடுறான், அப்புறம் இவனுக்கும் அவத்துக்கும் ஒத்து வருமா? ஞானம்ன்றது அப்படிப்பட்டது, எதையுமே அது ஏற்றுக்க விரும்பக்கூடாது கடவுளை தவிர. கடவுளை மட்டும் அது நேசிக்கக்கூடிய மனத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் மேலே அதுக்கு ஆசை வராது. கடவுளை நேசிக்காதவனுக்கு, நேசிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு உலக பொருள் மேலெல்லாம் ஆசை வரும். அப்போது அந்த இது எல்லாத்துக்கும் காரணம் மனம். மார்வாடிஸ் இல்லை, இப்போ நம்ம இது மதத்தில் இந்து மதத்தில் பார்த்தீங்களன்னா திருப்பதிக்கு போய் மொட்டை அடித்தேன், பழனிக்கு போய் மொட்டை அடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, கடவுள் மயிரா கேட்டுன்னுறாரு, மயிர் வியாபாரமாக பண்ணிங்கிறாரு. இது இவனுக்கு வளரும், அதனால் எத்தனை வாட்டி ஒன்றா மொட்டை அடிப்பான்,
இந்த ரெஸ்லிங் பண்ணுவாங்க தெரியுமா, கட்டி பிடிச்சிக்கின்னு பரலுவாங்க ரெஸ்லர், அவங்க எல்லாம் மொட்டாடிச்சிக்கினே இருப்பாங்க. ஏன்னா அந்த கழுத்து பெருக்கணுன்றது. அந்த மாதிரி ஆயிட்டாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் மார்வாடி சில பார்த்தீங்கன்னா அந்த துறவரம் பூண்டும் போகும்போது உட்கார வச்சு தண்ணி தடவிட்டு கையிலே பிடிங்கி எடுப்பாங்க அந்த முடியெல்லாம். தாங்கம்மா வலை வலி, நம்ம ரெண்டு முடி போடுங்கன்னா சும்மா இருக்கிறோமா, கத்தியத்துன்னு போகிறோம் எதிர்க்கிறோன்னு வெட்டுறதுக்கு இல்லையா. ஆனால் கையாலேயே பிடிங்கி எடுத்துருவாங்க, மொட்டை அடிச்சுடுவாங்க, அது திருப்பி வராது, வேரோடு எடுத்துருவாங்க. எவ்வளோ வலி இருக்கும், அவ்வளோ வலி, தலை ஃபுல்லாக இருக்கிற முடி எடுக்கணும் கையால் பிடிங்கன்னா அவங்க எவ்வளோ பொறுத்துக்குன்னு இருக்கணும், மறுத்து போதும் மனம். இவனுக்கு அது இல்லை, சும்மா ஒப்புக்கு ஊருக்கு நான் மொட்டை அடிச்சுட்டு வந்தேன்னா எந்த கோயிலுக்கு போய் வந்தேன்னு கேட்கணும், பழனிக்கு போய் வந்தேன், திருப்பதி போய் வந்தேன்னு சொல்லணும், அதுக்காக மொட்டை அடிச்சுட்டு வரான். மொட்டையை நீ கடவுளுக்கு அடிக்கிறதுனால என்ன பயன், என்ன நேர்த்தி கடன் அது? நேர்த்தி கடன் ஒரு வரல விட்டு பழனிக்கு உண்டியில் போட்டு வா, ஒரு கையை வெட்டி திருப்பதி உண்டியில் போட்டு வா, என் நேர்த்தி கடன் முடிஞ்சிடும். உனக்குள்ள கடவுளை தேடுறான்னா போயிட்டு ஊர் புகழத்துக்கு தேடி நிற்கிறவனுக்கு இதையெல்லாம் இருக்கும். 30 வயசுக்குள்ளே வந்துடுமாங்க லாஸ்ட்டு கட்ட. ஆமாம், அப்படி வந்துட்டால் மட்டும்தான் அவன் மனம் கட்டுப்படும். அவன் எல்லாத்துலேயும் ஈடுபட்டு போட்டு அப்புறம் மனம் கட்டுப்படனா அவளை சீக்கிரம் கட்டுப்படாது. அதனால தான் அந்த மகான்கள் வந்து அந்த இப்போ ரமணர் 12-15 வயசில் வந்துட்டார், ராமகிருஷ்ணர் 12 வயசில் வந்துட்டார், இப்படி பெரிய பெரிய மகான் வள்ளலார் 12 வயசில் வந்துட்டார். இது மாதிரி நல்ல மகான்கள் எல்லாம் இந்த இளமை வயசில் தான் வந்தாங்க. ஏன், அந்த முன்பிரிவினுடைய தொடர்பு இந்த பிரிவில் வந்து முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தெய்வம் இதில் நிரந்தரமாக நீ நிற்கணும்னா அந்த இளமையில் வரணும், அப்போ தான் அது மனம் கட்டுப்படும். நீ மனசை ஆலமரம் மாதிரி வெட்டி போட்டு வளர்த்து போட்டு நான் ஞானத்துக்குள்ளே வந்துட்டேன்னா அது ஊருக்கு ஒன்றா ஒப்புக்கு ஒன்றா ஞானத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர உண்மைக்கு இருக்காது. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி.